காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தேனி மாவட்டத்தில் உள்ள 130 ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்த நிலையில் தேனி அருகே அரண்மனைப்புதூர் ஊராட்சியில் தலைவர் பிச்சை தலைமையில் உபத்தலைவர் காசிராஜன், ஒன்றியக்குழு துணைத் தலைவர் முருகன், உதவியாளர் மகேஸ்வரி உள்ளிட்டோர் முன்னிலையில் கிராம சபை கூட்டம் நடத்துவது குறிப்பாக அரண்மனை புதூர் ஊராட்சியில் பள்ளி மற்றும் ஜல்ஜீவன் உள்ளிட்டவைகள் குறித்து பேசப்பட்டது. அதுபோல கொடுவிலார்பட்டி ஊராட்சியில் நடத்த கிராம சபை கூட்டத்தில் தலைவர் ஈஸ்வரி தலைமை வகிக்க உபத்தலைவர் பிரியா, ஊராட்சி செயலாளர் வேல்முருகன் உள்ளிட்டோர் முன்னிலையில் சுகாதாரத்துறை மூலம் பால்வினை நோய், காசநோய், எய்ட்ஸ் உள்ளிட்ட நோய்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏஇ பிரகதீஸ்வரன் உள்ளிட்ட மருத்துவத்துறை, வேளாண் துறை என்று அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதுபோல வடதுப்பட்டி ஊராட்சியில் தலைவர் அன்னப்பிரகாஷ் தலைமையில் உபத்தலைவர் பிரியா செந்தில், ஊராட்சி செயலாளர் மணிகண்டன், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வினோயன் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடத்த கிராம சபை கூட்டத்தில் தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார்பாக சார்பு ஆய்வாளர் மகேஸ்வரி தலைமையில் பெண் பாதுகாப்பு மற்றும் திருமணம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் நற்கருணை வீரர் குறித்தும் காவல் உதவி ஆப் குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. அதுபோல் உஞ்சாம்பட்டி ஊராட்சியில் தலைவர் பாண்டியம்மாள் வீரமுத்து தலைமையில் ஊராட்சி எழுத்தர் பாலச்சந்தர் முன்னிலையில் கிராமத்தின் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பேசப்பட்டது. ஏன் இயற்கை விவசாயம் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன முக்கியமான காரணம்னா, நம்ம உடம்புல மனித ஆரோக்கியத்தில் பல விதமான நோய்கள் இருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா